பொதுக்காலம் இரண்டாம் வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 1-3, 15-17. சகோதர சகோதரிகளே, மெல்கிசேதேக்கு சாலேம் நகரின் அரசர், உன்னத கடவுளின் குரு. அப்ரஹாம் அரசர்களை முறியடித்து திரும்பிய பொழுது அவரை எதிர்கொண்டு போய் அவருக்கு ஆசி அளித்தார். அப்ரஹாம் தம்மிடம் இருந்த எல்லாவற்றிலும் இருந்து 1/10 இவருக்கு கொடுத்தார். நீதியின் அரசர் என்பது இவர் பெயரின் முதற் பொருள். மேலும் இவர் சாலேமின் அரசர், அமைதியின் அரசர் என்பது இதற்கு பொருள். இவருக்கு தந்தை இல்லை, தாய் இல்லை, தலைமுறை வரலாறு இல்லை. இவரது வாழ்நாள்களுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இவர் கடவுளின் மகனுக்கு ஒப்பானவர், குருவாக என்றும் நிலைத்திருப்பவர். மெல்கிசேதேக்கு ஒப்பான வேறொரு குரு தோன்றியிருப்பதால் நாம் மேற்கூறியது இன்னும் அதிக தெளிவாகிறது. இவர் திருச்சட்டத்தின் கட்டளைப்படி மனித இயல்புக்கு ஏற்ப அல்ல, அழியாத வாழ்வின் வல்லமையால் குருவாக தோன்றினார். இவரை பற்றி மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்னும் சான்று உரைக்கப்பட்டுள்ளது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1-6. இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி எரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவார்த்தை வாசிப்போம், இறைவழி நடப்போம்.